அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் எஃப்ஏபி மற்றும் சமேட்டிவ் அசஸ்மெண்ட் அந்த மார்க்குகளில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா அதை வந்து இந்த கூகுள் ஃபார்மில் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த கூகுள் ஃபார்முக்கான லிங்க் வந்து வீடியோ கீழக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்கள் வகுப்பு மாணவர்களோட அந்த மதிப்பெண்களில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை சப்மிட் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் எண்ணும் எழுத்து முதல் பருவ மதிப்பீட்டு படிவங்களில் உள்ள சிக்கல்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் முதல்ல மாவட்டத்தின் பெயர் அப்படிங்கிறதுல உங்கள் மாவட்டத்தோட பெயரை வந்து டைப் பண்ணிடுங்க. அதற்கு அடுத்த இருக்கக்கூடிய லைனில் உங்களுடைய 8-digit ஐடியும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிடுங்க. அதற்கு கீழே உங்களுடைய பெயரை வந்து டைப் பண்ணிடுங்க. அதற்கு கீழே உங்கள் பள்ளியோட யூடைஸ் குறியீடை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கடுத்து பிரச்சனைக்குரிய பகுதி தொகுத்தறி மதிப்பீடா வளர்ச்சி மதிப்பீடா இரண்டுமான்னு கேட்டிருக்காங்க. எதில் வந்து உங்களுக்கு மார்க்கில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அதை செலக்ட் பண்ணிக்கிங்க இங்கே. அதுக்கடுத்து தவறான மதிப்பெண் காட்டப்பட்ட மாணவர்களின் அடையாள எண்கள் கேட்டிருக்காங்க. அந்த ஸோ மதிப்பெண்களில் பிரச்சனைக்குரிய மாணவர்களுடைய அந்த 10 இலக்க அடையாள எண்ணை வந்து ஒவ்வொரு மாணவரோட எண்ணிக்கையில் கமா போட்டு இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. அதற்கு கீழே அந்த மாணவர்களோட பெயரை வந்து அதே போல் கமா போட்டு டைப் பண்ணிடுங்க. அதற்கடுத்து வந்து அந்த பிரச்சனைக்குரிய அந்த தகவலுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட் கேட்குறாங்க. நீங்கள் எந்த மாணவர்களுக்கு மார்க்கில் தப்பு இருக்கோ அந்த மாணவரோட அந்த மதிப்பெண்ணை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஆட் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த ஃபைலை வந்து அப்டேட் பண்ணிடுங்க. இதே போல் எண்ணும் எழுத்தும் அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா இந்த கூகுள் படிமத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.